அனைவருக்கும் வணக்கம். திறந்த மற்றும் தொலைக்கல்வி அலகினால் நிகழ்நிலை வியாபார முகாமைத்துவமான கற்கினருக்காக இரண்டாம் வருடத்திலே உங்களுக்காக வணிக சட்டம் என்னும் பாடவிதானத்துக்காக உங்களை சந்திக்கின்றேன். பொதுவாக நாங்கள் வணிக சட்டம் என்பது சட்டத்தில் சட்டம் என்ற மிக பிறந்த பரப்பின் ஒரு பகுதியாகும். சட்டம் என்பது உங்கள் அனைவருக்கும் தெரிந்த விடயம், ஒரு பொதுவான வழிநிறையில ஒரு பொதுவாக நாட்டு மக்களையும் பிரஜைகளையும் ஒரு நேர்த்தியான முறையில அவர்களை கொண்டு செல்வதற்காக செயற்படுத்தப்பட்ட பொறிமுறைதான் சட்டம் என்பது. ஸோ சட்டத்தில் இப்போ நாங்கள் பார்ப்போம், பொதுவாக சொல்லுவோம் விதிமுறைகள், ஆங்கிலத்தில் ரூல்ஸ் என்று சொல்லுவோம். இப்போ பல ரூல்ஸ்கள் இருக்கிறதுனால தான் நாங்கள் எல்லோரும் அதை பின்பற்றி திணிப்போம். அப்படி பின்பற்றி திணிக்கிறதுனால தான் நாட்டில் ஒரு பொதுவாக எல்லோருக்கும் சமமான ஒரு ஜனநாயக ஒரு ஜனநாயக தன்மை ஏற்படும். இப்போ அதற்காகத்தான் இந்த பொதுவான சட்டம். சட்டம் என்பது ஒரு கற்கனறியாகவே இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா உள்வாரி யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்திலையும் சரி, கொழும்பு ஸ்ரீ ஜெயவர்தனபுர பல்கலைக்கழகத்திலையும் சரி, வெளிவாரியாக திறந்த பல்கலைக்கழகத்திலையும் சரி, சட்டமாணி கற்கனறி இருக்குது. அங்கே வந்து சட்டத்தை சட்டமாணி மிகப்பெரிய பரப்பில் கல்வி கற்கினாங்க. அது ஒரு கற்கனறி, பட்டப்படிப்பு கற்கனறி. அப்போ நாங்கள் பொதுவாக சட்டம் என்றால் நாங்கள் சட்டம் ரெண்டு வகைப்படும் எங்களுக்கு தெரியும். குடியியல் சட்டம் என்னும் சிவில் லோ, குற்றவியல் சட்டம் என்னும் கிரிமினல் லோ. இப்போ பொதுவாக இங்கே சட்டம் என்று நாங்கள் கதைக்க இந்த ரூல்ஸ் என்று நாங்கள் சொல்லுவோம். ரூல்ஸ் வந்து விதிமுறைகள். இந்த விதிமுறைகள் வந்து பொதுவாக ரெண்டு வகைப்படும், லீகல் ரூல்ஸ் நாட் லீகல் ரூல்ஸ் என்று நாங்கள் பார்ப்போம். லீகல் சார்ந்த ரூல்ஸ் அதுதான் சட்டம், நாட் லீகல் ரூல்ஸ் எல்லாமே நன்னடத்தைகள் தான், பொய் சொல்லக்கூடாது என்ற மாதிரியான சில நட்பழக்க வழக்கங்கள். இப்போ லீகல் ரூல்ஸுக்கும் நாட் லீகல் ரூல்ஸுக்கும் உள்ள வேறுபாடு என்னன்னு சொன்னால் ரெண்டுமே ரூல்ஸ் தான். நாங்கள் வந்து பின்பற்றாத சந்தர்ப்பத்தில் தண்டனை மூலம் அதை நாங்கள் பிரகடனப்படுத்துவோமாக இருந்தால் அது லீகல் ரூல் சொல்லுவோம். ஒரு விஷயத்துக்கு தண்டனை கொடுக்க முடியாததாக இருந்தால் நாங்கள் அதை வந்து லீகல் ரூல்ஸ், அது நன்னடத்தை. இப்போ நன்னடத்தை என்ற விஷயம் வந்து பொய் சொல்லக்கூடாது என்றது பழக்க வழக்கம் தான். பொய் சொல்றதுனால தண்டனை என்பது இல்லை. ஒரு கோர்ட்ஸில் கொண்டு போய் அதுக்கு தண்டிக்கிறது இல்லாட்டி தண்டனை என்பதல்ல, அது அவருடைய பழக்க வழக்கங்கள். அவர் பொய் சொல்லுவாரா இருந்தால் நாங்கள் அவரை ஒரு பொய்க்காரர் அப்படி இல்லாட்டி ஒரு கெட்டவராக சித்தரிக்கிறோம். ஆனால் லீகல் ரூல்ஸ் அப்படி இல்லை. லீகல் ரூல்ஸ்ன்றது வந்து சட்டம், அது வந்து நாங்கள் பின்பற்றாத விடத்து தண்டனை மூலம் நாங்கள் வந்து அதை நெறிப்படுத்துவோம், போஸ் பண்ணுவோம், அதான் என்ஃபோர்ஸ்மெண்ட் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்போ இந்த குடிவியல், அப்போ நாங்கள் பார்த்து நாங்கள் இந்த குற்றவியல் குடியியல் என்று சொல்லி, இப்போ குற்றவியலுக்குள்ள வராது, அது வந்து ஃபுல்லா கிரிமினல். குடியியல் என்று சொன்னா அதுல இந்த காணி வழக்கு அது இது குடும்ப அது விஷயங்கள் எல்லாம் வரும். அப்ப அதுக்குள்ள ஒரு பகுதியாக தான் இந்த வணிக சட்டம் என்று நான் சொல்றேன். அப்ப இந்த வணிக சட்டம் என்று சொல்லி சொன்னால், வணிக சட்டம் பொதுவாக வணிக செயற்பாடுகள்ல ஈடுபடுத்துறது இலகுவாக்குறது, வணிக செயற்பாடுகளில் ஈடுபடுபவர்களை பாதுகாக்கவும் அவர்களுக்கு ஒரு நம்பிக்கைத்தன்மை ஏற்படுத்துவதற்குமாக சொல்லப்படுற விடயங்களும், அவர்கள் பாதிக்கப்படுற இடத்துல அவர்களுக்கு நட்டை ஈடுபது போன்ற விடயங்களை கெட்டுக் கொடுப்பதற்கான விடயங்களை உள்ளடக்கியதான் இந்த வணிக சட்டம். இப்போ வணிக சட்டத்தின் மிக பிரதானமாக இப்போ ஒப்பந்த சட்டம் என்று நாங்கள் பார்ப்போம். இதை விட முகவராண்மை சட்டம், மாற்றுண்டியல் சட்டம், வாடகை கொள்வனவு முறையிலான சட்டம், கைத்தொழில் சட்டம், கம்பெனி சட்டம், பங்குடைமை சட்டம் என்று நிறைய, இது எல்லாமே வணிகம் சார்ந்த
நுகர்வோர் பாதுகாப்பு சட்டம் அப்படி நிறைய சட்டங்கள் இருக்கு. அப்ப நாங்கள் இந்த எங்களுடைய வணிக சட்டம் என்ற பாட விதானத்துக்குள்ளேயே நாங்கள் நிற்போமே ஒழிய நாங்கள் சட்டம் தொடர்பாக, இது ஒரு பிசினஸ் லோ தான், இது வந்து லோ இல்லாதனால நாங்கள் சட்டம் தொடர்பாக கிரிமினல் லோ சம்பந்தமாக எதுவுமே நாங்கள் கதைக்க மாட்டோம். அப்ப இந்த வணிக சட்டம் என்ற விஷயத்துல முதலாவது அமர்வாக நாங்கள் பார்க்கிறோம், அதாவது முதலாவது வார அமர்வாக இந்த பாட விதானம் ஒவ்வொரு வாரத்திற்கும் ஒவ்வொரு அமர்வுக்கும் ஒவ்வொரு வாரமாக ஒதுக்கப்பட்டு 15 அமர்வு 15 வாரமாக இருக்கும். அதில் முதலாவது அமர்வில் நாங்கள் கலந்து ஆலோசிக்க போகிற விஷயம்தான் சட்ட மூலகம். மூலகங்கள் என்றால் எங்களுக்கு தெரியும் எங்கே இருந்து இந்த சோர்ஸ் ஆஃப் லோன்னு நாங்கள் சொல்லுவோம். அதுக்குள்ளே நாங்கள் இந்த லீகல் சிஸ்டம் ஆஃப் ஸ்ரீலங்கா இலங்கையின் நீதிமன்ற முறைமையை நாங்கள் இதில் பார்ப்போம். லீகல் சிஸ்டம் அதான் நீதிமன்ற முறைமை. அப்போ இந்த சட்ட மூலகங்களில் மிக பிரதானமானது 3 வகை சட்ட மூலகங்கள் உண்டு. அப்போ நாங்கள் பார்ப்போம் நீ சட்ட மூலகங்கள் என்றால் என்னென்னு சொல்லி என்னென்னத்தை வைத்து ஒரு நீதிபதியான நீதிமன்றத்தில் நியாயமான தீர்ப்புகளை வழங்குறதற்கு அவருக்கு எது ஆதாரமாக இருக்கோ அதைத்தான் நாங்கள் மூலகங்கள். அப்ப இந்த 3 மூலகங்கள்லே தான் சொல்லப்பட்டிருக்கும் ரைட், இப்படியான விஷயத்துக்கு இதுதான் சட்டம் இதுதான் பனிஷ்மெண்ட் என்று மிக தெளிவாக சொல்லப்பட்டிருக்கும். அதுல முதலாவது வகைதான் மிக முக்கியமான வகையும் மிக பரந்தளவு விடயத்தை உள்ளடக்கிய மூலகமாகவும் இருந்தது, அதுதான் நியதி சட்டங்கள். நியதி சட்டங்கள் வந்து பல்வேறு வகைப்பட்ட பெயர்கள் அழைக்கப்படும் சட்ட வாக்கம் என்று நாங்கள் சொல்லுவோம். அப்ப அதுல இருந்து எங்களுக்கு தெரியும் சட்ட உருவாக்கம் சட்ட வாக்கம் அதான் திருப்பியும் மிகவும் இலகுவாக கீழே வருது பாராளுமன்றத்தினால உருவாக்கப்பட்ட சட்டங்கள் உபவிதிகள் கட்டளைகள் ஒழுக்க விதிகள். அது மட்டும் இல்லாமல் இந்த பாராளுமன்றத்தினால அங்கீகரிக்கப்பட்ட அமைப்பு அல்லாட்டி ஒரு ஆணைக்குழுவினால உருவாக்கப்பட்ட சட்ட வாக்கங்கள். இப்போ நாங்கள் பார்ப்போம் இப்ப நடைமுறையில நாங்கள் பொதுவாக எல்லார் வாய்களிலையும் முணுமுணுக்கிற ஒரு விஷயம்தான் இந்த 19வது சட்டமும் 20 சட்டம் 21வது சட்டம் என்று நாங்கள் கதைக்கிறோம். எல்லாமே இந்த வகை தான். இன்னும் கொஞ்சம் முன்னே கால போதிக்கு போனால் நாங்கள் பார்ப்போம் இந்த யாப்பு டொனமூர் யாப்பு என்று சொல்லி நாங்கள் அந்த நிறைய யாப்புகளை பார்த்துருக்கோம். அதில் எல்லாமே இந்த சட்டமாக என்ன அது அப்படியே தான் டொனமூர் தான் அப்படியே வந்து 19 இந்தியாவில் நாங்கள் எங்களுடைய இலங்கை சோசலிய குடியரசின் இத்தனை ஆள் சட்டவாக்கம் 19 20 நாங்கள் போய் கொண்டிருக்கோம். அப்போ இதுகள் எல்லாமே பாராளுமன்றத்தினால தேவை ஏற்படின் உருவாக்கப்பட்டு அந்த உருவாக்கின சட்டங்கள் வந்து மிக தெளிவாக பிரசுரிக்கப்பட்டு வைத்திருக்குது. அப்ப இது எல்லாருக்குமே அறிய எல்லாருக்குமே தெரிந்த ஒரு விடயமாக அங்கீகரிக்கப்பட்டு இருக்கிற விடயம் தான். அப்ப இந்த விடயத்துல அப்ப இது வந்து நாங்கள் சட்ட வாக்கம் நாங்கள் ஆக்ட் என்று சொல்லுவோம் இன் ஆக்ட் என்று சொல்லுவோம் சரத் என்று நாங்கள் சொல்லுவோம். நாங்கள் சில சினிமாக்கள்ல நாங்கள் பார்த்துருப்போமே எங்களுடைய பிரசித்தமான நடிகர் வடிவேலு அவர்கள் அடிக்கடி சொல்லுவார் இபிகோன்னு சொல்லுவார் அவங்களோட சட்டத்தின் அடிப்படையில் இபிகோ செக்ஷன் 304 306 என்னெல்லாம் சொல்லுவாங்க. அதில் எல்லாமே இதுதான் முதலாவது. இப்போ இந்த சட்டங்கள் மிக உயர் நியதி சட்டமாக இருக்கும். இதன் வலிதான் தன்மை தொடர்பில் யாரும் கேள்வி எழுப்ப முடியாது. ஏனென்றா இது வந்து பாராளுமன்றத்தால் பாஸ் பண்ணப்பட்ட அங்கீகரிக்கப்பட்ட உருவாக்கப்பட்ட சட்டம். இப்போ உங்களுக்கு தெரியும் இலங்கையின் மிக உயர் ஸ்தாபனம் தான் என்ன பாராளுமன்றம். அப்போ அதில் ஒரு விஷயத்தை நாங்கள் கதைச்சா அது வந்து எல்லாராலையுமே எடுத்த முடிவை எல்லாராலுமே ஏற்றுக்கொள்வோம். அப்போ பாராளுமன்றமானது கட்டாயம் எந்த ஒரு நபர் தொடர்பாக கூட உருவாக்கலாம் இல்லாட்டி ஒரு விடயம் தொடர்பாக ஒரு சட்டத்தை தேவை ஏற்படி உருவாக்கலாம். என்ன இப்போ நாங்கள் பார்த்தோம் ஆரம்ப காலங்களில் வந்து இந்த மோட்டோ டிராஃபிக் லோ வந்து இருந்தது. இப்போ காலப்போக்கில் வந்து அதை வந்து என்ன
விஸ்தரித்து கொண்டு போனாங்க. இப்போ ட்ரங்க் அண்ட் ட்ரைவுக்கு ஆரம்ப காலத்துல சின்ன பனிஷ்மெண்ட் தான், இப்போ காலம் போகும் பெரிய பனிஷ்மெண்ட். இப்போ இப்போ அது இன்னும் பனிஷ்மெண்ட் என்ன, இப்போ லைசன்ஸை கேன்சல் பண்றது, சிறத்தண்டனை. இப்போ அப்படி அதை வந்து என்ன அதிகரித்து கொண்டு போகலாம் அதில் தேவை. அப்போ ஒரு நிகழ்வு தொடர்பாகவும் உருவாக்கலாம், ஒரு நபர் தொடர்பாக உருவாக்கலாம், ஒரு விடயம் தொடர்பாக உருவாக்கலாம். அப்ப இதுக்குத்தான் உதாரணம் வந்து இந்த 1971 ஆண்டு இடம்பெற்ற கிளர்ச்சியில ஈடுபடுறது ஈடுபட்டவர்களை தண்டிக்கிறதுக்கு வந்து நாங்கள் இப்பயும் ஒரு கிளர்ச்சி பார்த்து கொண்டிருக்கோம். உங்களுக்கு தெரியும் 2022 நாங்கள் அதை பற்றி கதைக்கல, என்ன அரசியல் இல்லை, இது வந்து சட்டம். அதனால 1971 ஆண்டு இடம்பெற்ற கிளர்ச்சியில ஈடுபட்டவர்களை தண்டிக்கிறதுக்கு வந்து பாராளுமன்றத்துல வந்து 72 ஒரு ஆணைக்குழுவை போட்டு அந்த ஆணைக்குழுவால் ஒரு சட்டம் உருவாக்கப்பட்டு 71 ஈடுபட்டவர்களை தண்டித்தார்கள். தேவை ஏற்படி அவ்வாறு சொல்றாங்க. இதை விட ஒரு நல்ல உதாரணம் இருக்குது. யாராவது இலங்கையை சேர்ந்த ஒரு ஆள் இத்தாலியில போய் இத்தாலிய பெண் ஒரு ஆளை திருமணம் செய்து அவர் வந்து அங்க வதிக்கிறதுக்கு குடியுரிமை கோரி இருக்கிறார், அவருக்கு கொடுக்க மாட்டேன்ட்டார். அப்ப அவருக்கு ஒரு மகனும் இருக்கு பிறந்துட்டார். அப்ப கேட்டு பார்த்தார், அவருக்கு வந்து குடியுரிமை அங்க கொடுக்க மாட்டேன்ட்டாங்க இத்தாலியில. இது ஒரு பழைய கதை, 1970 நடந்தது. அப்ப அவர் என்ன செய்யறாருண்டா, கோவப்பட்டு கொஞ்சம் வில்லத்தனமா என்ன செய்யறாருன்னு சொன்னால், இத்தாலிய நாட்டு விமானம் ஒன்றை விமானியோட கடத்தி பேங்காக்ல கொண்டு போய் இந்த தாய்லாந்து நாட்டு பேங்காக்ல வச்சுக்கொண்டு அவர் வந்து இத்தாலிய கவர்மெண்டோட டீலை போட்டார். தன்னுடைய இத்தாலிய மனைவியையும் தன்னுடைய மகனையும் 300,000 என்ன $300,000 எனக்கு உடனடியாக பேங்காக்கு அனுப்பி வைத்தார் தான், நான் இந்த ஃபிளைட்டை திருப்பி விடுவேன். இப்போ கவர்மெண்ட் பார்த்துட்டு ஃப்ளைட்டை மேற்கொண்டு பண்ணுறதுக்காக அவ்வாறே செய்து வச்சாங்க. அவர் அந்த ஃப்ளைட்டை திருப்பி அவங்கள்ட்ட அதாவது இத்தாலி நாட்டு அப்படி அனுப்பி விட்டுட்டு அவர் பேங்காக்லேருந்து இலங்கைக்கு வந்து செட்டில் ஆகிட்டார். அப்போ இலங்கையில் வந்து வெளிநாடுகளில் குற்றம் புரிந்தாக்களுக்கு தண்டிக்கிற சட்டம் வந்து அந்த காலத்தில் இருக்கு, அப்போ இல்லை அந்த அந்த நேரத்தில். இப்போ அதனாலேயே அவங்க அதுக்கு பிறகு ஒரு சட்டத்தை உருவாக்கி அந்த நபரை தண்டித்ததாக கூறப்படுது. அப்போ ஒரு விடயம் தொடர்பாக, ஒரு நபர் தொடர்பாக ஒரு சட்டத்தை உருவாக்கலாம். அதான் முதலாவது, கடந்த காலத்தை உள்ளடக்கிய கூட உருவாக்கலாம். அதான் முதலாவது நூலகம், நியதி சட்டம் என்று நாங்கள். இரண்டாவது முறைமைதான், அதாவது முதலாவது முறைமையிலே ஏதாவது விடயம் பரப்பு தொடர்பாக சொல்லப்படவில்லை எனில் இரண்டாவது முறையை நாங்கள் பின்பற்றலாம். இரண்டாவது முறை என்பது மிக இலகுவான ஏற்கனவே நீதிமன்றங்கள்ல நடந்து முடிந்த தீர்ப்பு, அந்த தீர்ப்புகள் சம்பந்தமான தீர்ப்பு சட்டங்கள் தான் இதுல வரும். அப்ப அதுகளை வந்து நாங்கள் ஒரு குறிப்பிட்ட விடயம் தொடர்பாக முதலாவது மூலகத்துல இல்லையென்றால் நீதிபதி இரண்டாவது மூலகமாக எங்கேயாவது வழக்கு நடந்திருக்கா, ஏதாவது தொடர்பு தீர்ப்பு வழங்கப்பட்டிருக்கா என்பதை பரிசோதித்து அவர் அங்க வந்து அதுக்குரிய தீர்ப்பை வழங்குவார். அப்ப கேசஸ் தான் இதுக்கு உதாரணமாக வரும், ஏற்கனவே நடைபெற்ற கேசஸ். அப்ப உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே நடைபெற்ற கேசஸ் நிறைய கேசஸ் இருக்கு. அப்ப அதனாலதான் இந்த வணிக சட்டங்கள்ல உங்களுக்கு கேசஸ் கொஞ்சம் வரும். ஒப்பந்த சட்டம் படிக்கும் பொழுது நீங்க கேசஸ் கூட பார்க்க முடியும், எல்லாமே வரும். இதுல காலில் வேர்சஸ் மோக்போல் கம்பெனி என்ற ஒரு வழக்கு இருந்தது. அந்த வழக்குல இது வந்து ஒப்பந்தத்துல வந்து ஒஃபரா இன்விடேஷன் டு ட்ரீட்டான்ற ஒரு வழக்கு தொடர்பான ஒரு வழக்கு. அப்ப அதை வந்து மிகவும் பிரசித்தமான ஒரு வழக்கு. அப்படியான தீர்ப்பு சட்டங்களை மூலகமாக கொண்டதுதான் இந்த தீர்ப்பு முறையான தீர்ப்பு சட்டம். இப்ப இது கட்டாயம் கீழ்நிலை நீதிமன்றத்தில இருந்து மேல்நிலை நீதிமன்றம் வரைக்கும் போயிருக்கணும். அது மட்டும் இல்லாம மேல்நிலை நீதிமன்றத்துல கூட அந்த தீர்ப்பு தொடர்பான சரியான அறிக்கையும் முறைமையும் வந்து பின்பற்றப்பட்டிருக்கும் தான் இது வந்து ஏற்றுக்கொள்ளவும் படும். மூன்றாவது வகைதான் தனிநபர் சட்டங்கள் என்று நாங்கள் சொல்றோம். அப்ப தனிநபர் சட்டங்கள் வந்து ஏற்கனவே எங்களுடைய பிராந்தியங்கள்ல நாங்கள் வழக்கமாக கொண்டிருந்த விடயங்களை வந்து எங்களை ஆண்ட ஒல்லாந்தர்கள், உங்களுக்கு தெரியும் 1900
1500 சொச்சங்கள்ல வந்து ஆங்கிலேயர் வந்து அதாவது போர்த்துகீயர் வந்து அதாவது 1505 போர்த்துகீயர் இலங்கை ஆண்டாங்க. அப்படியே அவங்க 1650களில் வந்து அப்படியே உள்ளாந்தர்கிட்ட கையளித்துட்டு அவங்க போயிட்டாங்க. 1650 உள்ளாந்தர் கிட்டத்தட்ட 1802-1803 வரைக்கும் அவங்களா ஆனாங்க. அப்ப பார்த்தா அதுவும் ஒரு 180 வருஷம், ஏற்கனவே போர்த்துகீயர் செய்ததும் ஒரு 180 வருஷம். இவங்க ஆங்கிலேயர்கிட்ட கையெழுத்திட்டு போயிட்டாங்க. இந்த ஆங்கிலேயரும் 1948 சுதந்திரம் அடையும் வரைக்கும் எங்களை ஆண்டார்கள். அவங்களும் ஒரு 180 வருஷம். அப்ப 150 தான், 450 வருஷம் அவங்க வடிவா பிளான் பண்ணி ஆட்சி செய்து போயிருந்தாங்க. அப்ப அந்த காலத்துல ஆண்ட உள்ளாந்தர் வந்து ஏற்கனவே எங்களுடைய பிரதேசங்கள்ல இருந்த சட்ட முறைமையை அங்கீகரித்து அதை வந்து அப்படியே சட்டமாக்கி, அப்படியான சட்டங்கள் தான் இந்த சட்டங்கள். அப்ப அதுல வந்து தேச வளமை சட்டம், கண்டிய சட்டம், முஸ்லிம் சட்டம், ரோமன் டச் சட்டம், இதை விட ஆங்கிலேய சட்டங்கள் எல்லாம். தேச வளமை சட்டம் என்பது யாழ் மாகாணம் என்று அந்த தேச வளமை சட்டத்துல கூறப்பட்டிருக்கு. ஆனா அது உண்மையிலேயே யாழ்ன்றது மாவட்டம். ஆரம்ப காலத்துல சில நேரம் யாழ்ப்பாண மாகாணமா இருந்திருக்கலாம் என்ற ஒரு சான்று கூட அதுல இருக்குது. அது மட்டும் இல்லாம இந்த சட்ட சரத்துல அவங்க மலபார் மலபார் என்று அடிக்கடி காய்ச்சிருக்கிறாங்க. அப்ப அவங்க முதல் முதல்ல சந்தித்த ஆக்கள் வந்து தமிழ் பேசுறாக்கள் மலபார்ல, இந்தியாவில இருக்கிற மலபார் கடற்கரையில சந்திச்சதுனால அவங்க வந்து மலபார் என்று, இங்க இருக்க தமிழாக்களையும் அவங்க மலபார் என்றே கூறியிருக்கிறதுக்கான சான்றுகளும் இந்த சட்ட வாக்கத்துல சட்ட புத்தகத்துல இருக்குது. அவங்க சொன்னது இந்த வடக்கில இருக்கிற, உண்மையில இது வந்து பொருத்தமான மாவட்டங்கள் வந்து வடக்கில இருக்கிற தமிழர்களுக்கு பொருத்தமான சட்டமாக இது வந்து சொல்லப்பட்டிருக்கு. இந்த சட்டத்தில ஏற்கனவே அவங்க பின்பற்றி கொண்டிருந்த காணி சொத்து முறைமைகள், திருமணம், பிள்ளை வளர்ப்பு, பெற்றார் அவங்களோட உறவு முறை, பெற்றாருக்கு பிள்ளைகளுக்கு இருக்க உறவு முறை, இப்படியான விடயங்களை இதுல அலசி ஆராய்ந்து இது சம்பந்தமான வழக்குகள் தான் இதுல வந்து இருக்கு. அப்ப இதுல எங்களுடைய வடக்கு மாகாணங்களான யாழ்ப்பாணம், கிளிநொச்சி, முல்லைத்தீவு, மன்னார், வவனியா போன்ற மாவட்டங்கள் இதுல உள்ளடக்கம். கிழக்கு மாகாணங்களான திருகோணமலை, மட்டக்களப்பு, வாழ் தமிழாக்களுக்கு வந்து இந்த சட்டம் செல்லுபடி அற்றது. அப்ப இதுல சொல்லப்பட்டிருக்கு தேச வளமை சட்டத்துல பின்பற்றி திருமணம் செய்யறது, அதுல சொத்து மாற்றங்கள் எல்லாமே இதுலதான் இருக்கு. அப்ப தேச வளமை சட்டத்துல பின்பற்றுவரால் வேற சட்டத்துல இருக்கிறவள திருமணம் முடிச்சா இந்த தேச வளமை சட்டம் செல்லுபடியாமா, அவருக்கு பொருந்துமா இல்லையெல்லாம் இதுல வந்து மிக அழகாக சொல்லப்பட்டிருக்கு. அடுத்தது கண்டிய சட்டம். கண்டிய கூடுதலா இதுலயும் வந்து கண்டிய ரெண்டுதான் சொல்லப்பட்டிருந்தால் உண்மையில கண்டி ஆக்கள், கண்டி மக்களுக்கு மட்டும் இது சட்டம் பொருத்தமானதல்ல. இது வந்து கூடுதலான பல மாகாணங்களை உள்ளடக்கி இருக்கு. சப்ரஹாம ப்ரொவின்ஸ், என்ன ஊவா ப்ரொவின்ஸ், குருநாகல் மாவட்டம் போன்ற நதர்ன் சென்ட்ரல் ப்ரொவின்ஸ் போன்ற மாவட்டங்களுக்கும் வந்து இது வந்து இந்த கண்டிய சட்டம் பொருத்தமா இருக்கு. அவர்கள்ட்ட திருமண முறைமை, திருமணம், சொத்துகள் எப்படி கைமாறப்படணும் என்ற விஷயங்கள் எல்லாமே வந்து இதுல சொல்லப்பட்டிருக்கு. இது பொதுவாக வந்து வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸில் இருக்கிற சிங்களவர்களுக்கு இது வந்து பொருத்தமானது இல்லை. வெஸ்டர்ன் ப்ரொவின்ஸ் என்ன எங்களுக்கு தெரியும், கொழும்பு, கம்பகா, கிழனியில் இருக்கிறவர்களுக்கு வந்து பொருத்தமானது. மூன்றாவது சட்டம் வந்து முஸ்லிம் சட்டம் என்று கூறப்படுவது, இஸ்லாமை மதமாக கொன்ற அனைவருக்கும் இந்த சட்டம் பொருத்தம். அப்ப இதுலயும் அவங்களுடைய திருமணம், சொத்து கைமாற்றம் இதுகள் அனைத்துமே இங்க சொல்லப்பட்டிருக்கு. பொதுவாக இதுல வந்து திருமணம் ஆகிறதா இருந்தா, ஒரு இஸ்லாம் அல்லாத ஒரு ஆள் இஸ்லாமிய ஆளை திருமணம் செய்யறதா இருந்தா கட்டாயம் இஸ்லாம் மதத்துக்கு அவர் தன்னை மாற்றின பிறகுதான் திருமணம் பண்ண வேணும் என்றது கூட இங்க இதுல வந்து சொல்லப்பட்டிருக்கு. அப்படி அவர்கள் மாற்றின பிறகு அவர் ஒரு இஸ்லாமாக கருதப்படுவார். அப்ப இந்த முஸ்லீம் சட்டம் அவருக்கு ஒரு விதம் பொருந்தும். அப்ப இந்த மூன்று சட்டங்களுக்கும் உள்ளடங்காதவர்களுக்கு வந்து ரோமன் டச் சட்டம் பொருந்தும். அதாவது திருவோணமலை மட்டக்களப்பில் இருக்க தமிழாக்களுக்கு, கொழும்பு கம்பால இருக்கிற சிங்களவர்களுக்கு வந்து ரோமன் டச் சட்டம் பொருந்தும். அப்ப இந்த மூன்றும் தான், அதாவது தனிநபர் சட்டங்கள், வழக்காறு சட்டங்கள் மற்றும் நியதி சட்டங்கள் தான் இந்த சட்ட மூலங்களாக. நாங்கள் அடுத்ததாக பார்க்கிற விஷயம் தான் இலங்கையின் நீதிமன்றங்கள்
அதாவது நீதி மன்றங்கள் என்ற முறைமை, அதாவது நீதித்துறை என்று நாங்கள் சொல்லி பார்த்தோம். இது வந்து கட்டாயம், ஒரு சட்டத்தை நாங்கள் உருவாக்கினா அதை பின்பற்றவே இல்லை என்று சொன்னால் கட்டாயம் பனிஷ்மெண்ட், நீதிமன்றம் அதை நாடுறதுக்கு ஒரு இடம் வேணும், அப்படியான உருவாக்கினர் தான் இந்த நீதிமன்றங்கள். இலங்கையில உயர் நீதிமன்றங்கள், அதாவது மிக முதன்நிலை விஷயங்களாக ரெண்டு நீதிமன்றங்கள் இருக்குது. ஒன்று வந்து உயர் நீதிமன்றம் என்று நாங்கள் சொல்றோம், சுப்ரீம் கோர்ட் என்று நாங்கள் சொல்றோம். மற்றது வந்து மேன்முறையீட்டு நீதிமன்றம் என்று சொல்றோம், கோர்ட் ஆஃப் அப்பீல் என்று நாங்கள் சொல்றோம். இதை விட முதன்நிலை பிரைமரி கோர்ட்ஸ் ஆக இருக்கிற விஷயங்கள் தான் வந்து இதுல வர ஹை கோர்ட் என்று நாங்கள் சொல்றோம். மாவட்ட நீதிமன்றங்கள், நீதிவான் நீதிமன்றங்கள், குடும்ப நீதிமன்றங்கள், ஆரம்ப நீதிமன்றம், இதை விட சில நியாய சபைகள், விவசாய நியாய சபை, தொழில் நியாய சபை, நுகர்வோர் நீதிமன்றம் என்று நிறைய நீதிமன்றங்கள். இதுல நாங்கள் பார்க்கிற மேல் நீதிமன்றம் கூடுதலா ஆரம்ப நீதிமன்றங்களே எல்லா வழக்குகளையும் எடுத்துக்கொள்வாங்க பொதுவாக. அதுல வந்து சாதாரணமாக திருத்திப்படவில்லை என்று சொன்னா கூடுதலாக அந்த வழக்கின் தன்மை அடிப்படையில அவர்கள் வேற நீதிமன்றங்களுக்கு போகலாம். இது கட்டாயமாக ஒரு குடும்ப நீதிமன்றமா இருந்தா குடும்ப நீதிமன்றம் மற்றும் சிறுவர் நீதிமன்றமும் இருக்குது. கூடுதலா சில மாவட்டங்கள்ல மாவட்ட நீதிமன்றங்களுக்குள்ளேயே குடும்ப நீதிமன்றமும் சிறுவர் நீதிமன்றமும் இருக்குது. சில இடங்கள்ல வந்து தனித்தனியாகவும் இருக்குது. ஆனா இந்த அப்ப மாவட்ட நீதிமன்றமும் குடும்ப நீதிமன்றம், சிறுவர் நீதிமன்றம், இதுகள் எல்லாமே வந்து குடியியல் சார்ந்த விஷயங்கள், சிவில் மேட்டர்ஸ் கையாள விடயங்கள். ஆனா இந்த நீதிவான் நீதிமன்றமும் மேல் நீதிமன்றமும் வந்து கிரிமினல் விடயங்களை கையாள விஷயம். அப்ப சிறு குற்றங்களாக இருந்தா அது நீதிவான் நீதிமன்றங்கள்லையும், பெருங்குற்றங்களாக இருந்தா அது வந்து மேல் நீதிமன்றத்திலேயும் வழக்கு தாக்கல் செய்யலாம். சிறு குற்றங்களா இருந்தா இப்ப ஒரு கூறிய ஆயுதத்தால் தாக்குதல், விரட்டுதல் அப்படியான விஷயங்கள், கொள்ளை, களவு போன்ற விஷயங்கள் இங்க வரும். மேல் நீதிமன்றத்தின் பெருங்குற்றங்களா இருந்தா இப்ப கொலை, கற்பழிப்பு அப்படியான விஷயங்கள் மேல் நீதிமன்றத்தில் வரும். இதுல ஏதாவது விடயங்கள்ல தீர்ப்பு சம்பந்தமாக திருப்தி அடையவில்லையா இருந்தா நாங்கள் வந்து கோர்ட் ஆஃப் அப்பீலுக்கும் சுப்ரீம் கோர்ட்டுக்கும் நாங்கள் வந்து அப்பீல் பண்ணி கொள்ளலாம். இப்ப இதை விட நியாய சபைகள் இருக்கு. அப்ப கூடுதலா நீதிமன்றங்களுக்கு போக முதலே நியாய சபைகள் இருக்குது. தேவைப்பட்ட மீளாய்வு மற்றும் தொழிலாளர் இழப்பு நீதிமன்றம், வாடகை சபை, நுகர்வோர் நீதிமன்றம் இருக்குது. அப்படியான நீதிமன்றங்கள் குடும்ப நீதிமன்றங்களும் சிறுவர் நீதிமன்றங்களும் அதன் தன்மை அடிப்படையில கூடுதலாக மூடிய அறையினுள் தான் அந்த விசாரணைகள் நடக்கும். அது வந்து சென்சிட்டிவான விஷயம். அப்ப நாங்கள் பார்த்த இந்த நீதிமன்றங்கள் முறைமையும் இந்த சட்ட மூலகங்களும் தான் எங்களுடைய முதலாவது அமர்வு சம்பந்தமான விஷயம். இது தொடர்பாக உங்களுக்கு பூரண அறிவு விளக்கம் உங்களுக்கு பெற்றிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். அடுத்த அமர்விலே உங்களை சந்திக்கின்றேன். நன்றி, வணக்கம்.